Raju ki tarah. Karai veti. காலையில விடிஞ்ச மாதிரி ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. டியூட்டி முடிச்சிட்டாங்க. இந்தியால இருந்து அஞ்சு பேர் நிறைய பேர் சொல்ல மாட்டி உங்கள் குல தெய்வம். காலம் பொல்லாக்கம் முன்னே செடியோரம் பல்லாக்கு போராடம் பாதை திணியா சண்டிகால் போராடம் ஓ தடமா தேடு போ ஒத்த கால் நுண்டி ஓடு வர சப்பானி வாத கால் நுண்டி வளைஞ்சு வர சப்பானி சப்பானி நமக ஏ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருவோம், நம்மெல்லாம் கையால் சாப்பிடுவோம். என்னங்கிற வா என்ன கேரட் சட்னியா? சரி, வெங்காய சட்னி. அது கேரட் சட்னி. இது வந்து இது கேரட்டா? இது கேரட், இது வெங்காய சட்னி. இது வந்து என்ன சட்னி? கற்பூரவல்லி சட்னியா? இது வந்து பூண்டு சட்னி. அப்போ செய்யறது ஆத்தா அதெல்லாம் செய்வாங்களா? அதனால இது பூண்டு காரமா இருக்கு. அப்பெல்லாம் இதுக்கு ரோஜா பூ சட்னி. ரோஜா பூ சட்னி. ஓகே. அப்புறம் இது வந்து கத்திரிக்காய் சட்னி. சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நான் இன்னைக்கு வந்து எங்களோட குலதெய்வம் கோயிலில் இருக்கேன். கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து வழக்கமாக என்ன பண்ணுவோன்னா, அங்கேயும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து காலையில் சாப்பிடாமல் கோயிலுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். அதான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கொரத்தக்குடியில் இருக்குது, முத்தையங்கோயில்னு பேர். ஸோ இந்த முத்தையங்கோயிலில் தான் நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டுருக்கோம். இது எங்களோட குலதெய்வம், எங்கள் அப்பா சைட்லேருந்து. உரல் உலக்க சத்தம் கேட்காத இடத்துல இருக்குது. இதா இருக்குது? ஓ, இது வந்து நீங்கள் இங்கே வந்து சுற்றிலும் சுற்றிலும் கிராமம் வந்து கொஞ்சம் எட்டி தான் இருக்கும் கிராமங்களில். இது உரல் உலக்க சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவர் வந்து வாசம் பண்ணுறார். ஓகே ஓகே. அதனால் இங்கே வந்து தான் எல்லோரும் கும்பிட்டு போவோம். உரல் உலக சவுண்ட் கேட்டு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் கிராம மக்கள்லாம் கொஞ்சம் எட்டி தான் இருப்பாங்க. ரெண்டு மூணு கிலோமீட்டர். ரெண்டு கிலோமீட்டர். ஓகே ஓகே. இது எத்தனை வருஷமாக இருக்குது இந்த கோயில் இங்கே? இது வந்து நாங்கள் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து 48 வருஷம் ஆயிடுச்சு. 100 வருஷம் எங்கள் ஃபேமிலிக்கு 100 வருஷம் தெரியும். 100 வருஷம் முன்னாடி எப்படின்னு தெரியும். சூப்பர். ஸோ அவ்வளோ வருஷமாக இங்கே இருக்குது. புதுசாக இங்கே கோயில் இது கட்டுறதுக்காக வந்து எல்லாமே இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாருமே ஊர்லேருந்துலாம் பண்ணலாம் அனுப்பிச்சோம். பட் ஏதோ வந்து ஊரில் நடக்குதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? சரி, அந்த கதையெல்லாம் விடுவோம். இன்றைக்கி அப்பாவோட பர்த்டே இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம்.
இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே சாப்பிட்லான்னு இங்கே ஒரு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வகையான சட்னியோட எங்கள் என்னோடய தம்பி ஒய்ஃப் எல்லாமே காலையிலே அஞ்சு செஞ்சுருக்காங்க. ம், தக்காளி சட்னி அமோகமாக இருக்குது. பூண்டு சட்னி, நான் கற்பூரவல்லி சட்னி கேள்விப்பட்டதே இல்லை. கற்பூரவல்லி உடம்புக்கு நல்லது, ஃபுல் ஹர்பு. நாள் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. இது வந்து இது என்னம்மா? இது தக்காளி சட்னியா? தக்காளி சட்னி. இது அம்சமாக இருக்குது, டாப் நாச்சு. கேரட் சட்னி நான் கேள்விப்பட்டதில்லை, கேரட் ட்ரை பண்ணுவோம். கேரட் சட்னியும் சூப்பராக இருக்குது, இஞ்சிலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கடைசியாக பூண்டு சட்னி, அடாடாடாடான்னு இருக்குது பூண்டு சட்னி. இந்த அம்சம் அம்சம் அம்சவல்லி அம்சவல்லி. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த இங்கே வாங்க, கத்திரிக்காய் சட்னி திருப்பி ட்ரை பண்ணிக்கிறேன். சாம்பார் மாதிரி இருக்குது, நல்லா அப்படியே வீட்டில் இருந்தால் கூட காலையில் சாப்பிட்டுக்கணும். அப்படியே வெளியில் நின்று இந்த கோயில் வெதரில் உட்காந்து சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. கோயில் வெதரில், ஊர் வெதரில் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நிறைய கோயில் வறுத்து கோழி வளர்த்து வச்சுருக்காங்க. கோயில் வளர்த்து கோழி வளர்த்து வச்சுருக்காங்க. நாட்டுக்கோழி இங்கே நிறையா இருக்குது. நாங்கள் வந்து இங்கே வந்து என்னென்னா இங்கே அரிசி வந்து கொடுப்பாங்க கோழிக்கு, அது ஐதியம், அதுவும் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, கத்திரிக்காய் சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து டாடாடாடாடா. ஆஹா, சூப்பர் டேஸ்ட்டு. ம், அடாடாடா. ம், பாருங்கள் பூண்டு சட்னி, அதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரே ஒரு கோழி தான் பின்னாடியே அலையிறான் இங்கே, அவன் தான் விராட் கோழின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஆஹா, முகத்தை சொல்லி என்ன அது இப்படி சாப்பிட்றா அப்படின்னா, இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, அமிர்தமாக இருக்குது. அடுத்த எபிசோடில் பார்ப்போம் பாபு. அம்மா சாப்பாடு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த கத்திரிக்காய் சட்னியை வச்சு அப்படியே சாப்பிடும்போது அவங்களுக்கு வாயூறி அப்படியே வந்து நானும் சாப்பிட்றேன்டா அப்படின்ட்டாங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. என்ஜாய்மா, சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா சாப்பிடுங்க. என்ன ஒரு வாய், அம்மா கையால் சாப்பிட்டா வேறு டேஸ்ட்டு. சூப்பர்மா, தேங்க்ஸ். சாப்பிடலையா? அவங்க தான் கிளம்பிட்டாங்க. இது வந்து எங்கள் ஊர் கண்ட்ரி சைடு, கண்ட்ரி சைடு பாருங்கள். எல்லாம் ஆடு போயிட்டுருக்கு பாருங்கள், ஆடு மேட்டு மாடு போயிட்டுருக்கு, மேய்ச்சலுக்கு போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஏதோ பின்னாடி ரெண்டு பேர் வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் முட்டாதல்ல. இவர் சூப்பர். நான் பிடிக்கவா? இவர் முட்டை வருது. இது பிரியாணிக்கா வளர்க்கல? இவனே பிரியாணிக்கா இல்ல, என்ன பண்ணுவீங்க? அது சாமி கோயிலுக்கா? எப்ப விட்டுறீங்க அது? எப்ப விட்டு வந்ததுக்கு அப்புறம் தானா? சரி சரி சரி, சூப்பர் சூப்பர்.